நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தான். என்ன தான் செஞ்சாலும் நமக்கு வந்து முடி கொட்டுறது மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. அது கையில் நிறைய வருது, எக்கச்சக்கமாக முடி கொட்டுது. என்ன பண்ணேன்னு தெரியவே இல்லை. நிறைய ஹேர் ஆயில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எந்த ஹேர் ஆயிலுக்குமே எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ரெமெடி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். முடி கொட்டுறதுக்கு மெயின் காரணமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே போதும், ஆனால் நிறைய பேர் நம்ம முடி கொட்டுதேங்கிற நினப்பிலே நமக்கு வந்து நிறைய முடி கொட்டிடும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து நம்ம முடியை வந்து பாதுகாக்கலாங்கிறதுல மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெமெடி தான். தேயிலை வந்து ஈஸியானதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நமக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட முடியை வந்து சூப்பராக வளர வைக்கும். நம்ம மண்டையில் இருக்கிற ஹேர் ஃபாலை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஹேரை வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேயிலையை நம்ம தனியாக அவிக்காமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருள் வந்து சேர்ப்போம். அந்த ரெண்டு பொருளுமே இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட முடி வளர்ச்சி வந்து ஸ்பீடாக இருக்கும். வெறும் மூணே நாளில் நம்மளோட முடி வளர்ச்சி வந்து நல்லா கண்கூடாக நம்ம வந்து பார்க்கலாம். வெந்தயம் வந்து நமக்கு வந்து புது முடி வளர வைக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் 2.5 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் வந்து தேயிலை, 2.5 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வேக வைக்கணும். நீங்கள் வந்து நல்லா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வந்து 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரணும். இதில் வந்து லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம், இங்கே வந்து கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நான் நல்லா காய வச்சு வச்சுக்கிடுவேன். இது வந்து நல்லா வெயிட் லாஸ்க்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம எப்போவுமே நான் முருங்கைக்கீரை வந்து வீட்டில் காய வச்சு வச்சுருப்பேன். அதை வந்து நான் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். நீங்களும் 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கீரை இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நல்லாவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் இதை அடுப்பில் போட்டு நல்லா காய்ச்ச போகிறேன். நீங்களும் அடுப்பில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மிலே வைங்க, நீங்கள் வந்து கூட்டி வைக்கவே செய்யாதீங்க. கூட்டி வச்சிங்கன்னா ஸ்பீடாக வந்து கொதிச்சு ஆஃப் ஆயிரும். நம்ம அதே இது சிம்மிலே வைக்கும்போது அதோட எசன்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அந்த தண்ணியில் இறங்கிரும். ஸோ நம்மளுடைய தண்ணி வந்து நல்லாவே நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து சரி பண்ணி கொடுக்கும். வெந்தயம் நமக்கு குளிர்ச்சிங்கிறதுனால நம்ம முடி வளர்ச்சி வந்து நல்லாவே தூண்டி கொடுக்கும். இப்போ வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால வெந்தயம் தேய்க்கிறதுல பயமே கிடையாது. எல்லாருமே நான் கண்டிப்பாக தேய்ச்சிக்கலாம். இதை வந்து கரெக்டாக 3 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஆயிலி ஹேரில் தான் வைக்கணும்ட்டு இல்லை, நீங்கள் எந்த ஹேர் ஆனாலும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வாட்டராக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து சரியாகிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு இல்லையா. இப்படி குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாவே வடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஹேர் வாஷ் பண்ண பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வந்து முடி வந்து நல்லா வளருமே தவிர கழியவே செய்யாது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதே தான் நான் அடிக்கடி செய்கிறது. நான் அதனால தான் நான் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் கரெக்டாக 3 நாள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து முடி கழுவுறது நின்று நம்மளோட முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும். ஏன்னா வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை கிடச்சா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எனக்கு கருவேப்பிலை விட நம்ம வந்து முருங்கைக்கீரை தான் நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. கருவேப்பிலை கிடச்சா அது இன்னும் பெஸ்ட்டு தான். ஆனால் கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல. ஸோ நான் முருங்கைக்கீரை தான் போட்டிருக்கிறேன். வெந்தயம் தேயிலை தண்ணி நம்மளோட ஹேரை வந்து சூப்பராக லென்த்தாக வளர வைக்கும். சில பேருக்கு வந்து முடி குச்சி மாதிரி இருக்கும், அவங்களாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.